ஏய், மேல அந்த இடத்துல சரியால பாரு. பெரியப்பா நீங்க போய் தூங்குங்க. நான் தூங்க மாட்டேன்டா. இந்த வீட்டோட வேலை முழுசா முடியற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? என் பையன் அடுத்த வாரம் திருவிழாவுக்கு வரும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கணும். நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அண்ணா வரும்போது ஸ்டன் ஆயிடுவாரு. ஆமா, பாபண்ணா வந்தா திரும்ப போக மாட்டாரா? போகாம இங்க இருந்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? பாபு இங்க இருந்திருந்தா வேஸ்ட் ஆயிருப்பான். இங்க பாரு, அந்த கேட்டுக்கு ஒண்ணு வலிக்காதுடா, நல்லா அழுத்தி தேடா. என்ன வேலை பாக்குற? மணி ஒன்னாச்சு, அதான் பசிக்குது. ஏய் லோனப்பா, கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு போடா, வாடா இங்க. என்ன சித்தப்பா, வேலை எப்படி போகுது? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்புறம் கொஞ்சம் பெயிண்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு போ. இங்க கக்கூஸ்க்கு அடிக்கிறதுக்காக வச்சிருந்த பெயிண்டரா நீ அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி அடிச்சு வீட்டை கம்பீரமாக்கு. திருவிழா வருதுல்ல, இங்க பாரு, நீ அதை எடுத்து அவன் கிட்ட குர்றா. அது சரி. அப்ப இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? வேண்டாம் சித்தப்பா. டேய் டாமி, ஒரு 3 கோட்டிங்க கக்கூஸ்ல அடிடா, கம்பீரமா இருக்கும். சித்தப்பா உட்காரும் போதும் சௌகரியமா இருக்கும். காலையிலேயே ஏ லோனப்பா, பழைய பாக்கி எப்ப தரப்போற? தரேன் தரேன், எங்க போயிட போறேன், தரேன் தரேன். நல்ல பதில் வச்சிருக்கான். என்ன லோனப்பா இந்த பக்கம் அக்கா தங்கச்சி கல்யாண விஷயமா வந்தானாக்கும்? கல்யாணமா? அவ அக்கா தங்கச்சிங்களோட ஒன்னா இருக்க போறன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. ஆடட்டு விடு. இல்ல ஹோட்டலை பத்தி பாபு கிட்ட பேசினியா? எல்லாம் சரியாகும் ஜார்ஜ், அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்களை ரட்சித்தருளும் இயேசுநாதர். இவ வேற வந்துட்டா. குழம்பு வேற ஒண்ணும் வைக்கலையே. ஐயோ, இந்த சித்தப்பாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமா புரியல. திரும்ப சும்மா என்கிட்ட வந்தாருன்னா சித்தப்பான்னு நான் பார்க்க மாட்டேன், செதறடிச்சு சின்ன மனமாக்கிடுவேன். கருவாட்டுக்காக பூனை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உதவி இல்லாம கஷ்டப்படுறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுடா லோனப்பா? ஏய் என்ன இது, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் அடுப்புல சோறு வைப்பியா? என்ன வெயிலுப்பா. அந்த வீட்டையும் தோப்பையும் எப்ப அவர் பேர்ல எழுதி வாங்கினாரோ அப்ப ஆரம்பிச்சது இந்த தொல்லை. எல்லாம் அப்பா பண்ண வேலை, என்ன பண்றது? ரோஸ்லின், ஏ ரோஸ்லின், சும்மா கத்திட்டு இருக்காதுடா. அவ கூட படிச்ச அந்த ஜான்சி வீடு வரைக்கும் போயிருக்கா, இப்ப வந்துருவா. ஐயோ இடுப்பு வலிக்குது. இப்படி அப்படி ஓடுறது, கடையில வேற கூட்டம், என்ன பண்றது? அப்படியே அந்த ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நம்ம ஆறாவத்துல இருக்கிற ஜான் என்ன கடை வாடகை கேட்டு வந்திருந்தாரு. அந்த தூக்குமாட்டி செத்த ஜேவியர் பையனா? நல்லதா போச்சு. சரி, நீ என்ன சொன்னதுக்கு? கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நல்லா சொன்ன. குடிச்சே ஒண்ணும் இல்லாதவங்கள ஆயிட்டாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. உங்க அப்பா தான் அவங்க அப்பாக்கு முதல்ல ஒரு வாட்ச் கட்ட கொடுத்தாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துரு. என்ன வந்துட்டியானா? ஜான்சியோட வீட்ல இருந்து பெஸ்ட் பைனாப்பிள் எங்க? எல்லாம் விஷமா இருக்கும். ஏய், ஜான்சிக்கு என்ன தாண்டி விசேஷம்? விசேஷமா தான் இருக்கா. அப்படியா? எத்தனாவது? 3வது மாசம். என்னாச்சு? பொரியல் வேகல, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். சீக்கிரம் ஓடுங்கடா, நல்லா ஓடுங்க. அப்படிதான் அப்படிதான், நல்ல வேகமா ஓடுங்க. என்னடா இப்படி மூச்சு வாங்குது? நல்லா பிராக்டிஸ் பண்ணாதனால தான் இப்படி இருக்கீங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரன்னிங் ரேஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மூச்சு முட்டி சேர்த்துருவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தான் பழக்கம் இல்ல டீச்சர். அப்படியாடா? ஆமா. டேய், நாங்கெல்லாம் ஸ்டேட் லெவல்ல ஓட போகும்போது இருக்கே 100 மீட்டர்ஸ்ல நாங்க 6 பேர் இருந்தோம். ஃபைனல் விசில கேட்ட உடனே புல்லெட் மாதிரி பாஞ்சி ஓடணும். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் லீடு. திடீர்னு ஒண்ணு என்ன ராக்கெட் மாதிரி டச் பண்ணி சீறி பாஞ்சு போச்சுடா. கடவுளே, அது என்னதுன்னு என்னால பார்க்க கூட முடியலடா. நான் செகண்ட் ஆயிட்டேன். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு பார்த்தா பிடி உஷா. 4 வருஷம் முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இனாகரேஷனுக்கு அவங்க தான் சீஃப் கெஸ்டா வந்தாங்க. என்ன பார்த்த உடனே அவங்க ஏ சுசீலா அப்படின்னு கூப்பிட்டாங்கடா. உண்மையதாண்டா? சுஷிலா டீச்சர், என்ன சார்? ஜெயிச்சு கப்பு வாங்குவோம் கப்பு வாங்குன்னு நீங்க ஒரு கப்பு கூட வாங்கல? இல்லையே. டாஸ்மாக்ல சரக்கடிக்கிற விஷயம் இல்ல, உழைக்கிற விஷயம் சார். என்னடா? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? கடையில இருக்கிற ஃபேன் ஓடல, லோல பண்ண புது ஃபேன் வாங்க 1000 ரூபாய் கேட்டாரு. 1000மா? இல்ல ஒரு 500. இல்ல காலையில இருந்து இந்த கண்ணுல அந்த கண்ணாடிய போட்டு வச்சிட்டு என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க? வேலை இல்லனா அவன்கிட்ட கடைய பூட்ட சொல்லுடா. அப்படி சொல்லாதீங்க சுசீலாக்கா, மாசம் பிறந்தவனே கரெக்டா சம்பளம் கொடுத்துருவாரு. வாரம் வாரம் 1.5 கிலோ சிக்கன் வாங்குவாரு. அப்புறம் வீட்டுல எல்லாத்தையும் கரெக்டா பாத்துப்பாரு. வீட்டுல இல்ல இல்ல ஓரளவுக்கு பாத்துக்கிறாருல்ல. வேலைக்கு ஓனா சாட்சின்னு சொல்ற, அப்படிதானே? நான் வேலைக்காரனாவே இருந்துக்கிறேன், அவர் ஓனரா இருக்கட்டும். இங்கே இரு, நான் போய் கொண்டு வரேன். எப்பா ஒரு 500 ரூபாய்க்கு என்ன டிமாண்டு? ஃபேனை ஏதாவது லோக்கல் கம்பெனியில வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிற காசு 10ஆம் தேதிக்குள்ள இந்த காசு என் கைக்கு வரலன்னா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஆமா. பெரம்பலூர் ஜோய் போயிட்டா. குட்டிப்பால் இந்தா குடி. சமீர், இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு ஆயுசு கம்மியாயிட்டே வருதுடா. சீக்கிரமாவே போட்டோ ஆயிடுறாங்க. இந்த ஆள் எனக்கு தெரியும்டா, அரிசி கடைக்காரர். பூமிக்கு அடியில போயிட்டாரு. சும்மா இருக்கிற ஆளுக்கு இதான் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகமாகி இறந்து போயிடுவானுங்க. கொலஸ்ட்ராலுக்கு அரிசி கடைக்காரன் வாட்சி கடைக்காரன்லாம் தெரியாது, யாரா இருந்தாலும் டிக்கெட் தான். நீ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால உனக்கு கொலஸ்ட்ரால் வராது. இதோ பர்றா செம்ம காமெடி. போ என்னடா டீ இது? பசுக்கு சுகர் வந்திருக்கும். என்ன லோன பண்ண வேணாம். அப்ப யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். அடிக்கிறேன். போடா போடா அங்க இருந்து. அந்த பையன் இருக்கட்டும். யாருக்கிட்ட? சமீர், நானும் என் கைய நீட்டட்டுமா? கை வச்சா திருப்பி வைப்பேன். உதவி பண்றதா இருந்தா வா. லோனம் பண்ணா வேணா செட் பண்ணலாமா? நீ கொலஸ்ட்ரால் இல்லாத ஆளாச்சே, தனியா பண்ணுடா. ஓ அப்படியா? சமீரண்ணா, இது நடக்கவும் மாட்டேங்குது ஓடவும் மாட்டேங்குது, என்னன்னு பாருங்க. என்னடா? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சேடா. நான் சென்னையில இருக்கேன். அப்படியா? ஆமா. என்ன வேலை அங்க? நான் ஒரு ஆட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வா. சத்தியமா உன்னோட வேலை தான் என்ன? நானு 2D அனிமேஷன். பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ல உட்காரு. அதேதான் அதேதான். இதனால ஏதாவது வருமானம் இருக்கா? இந்த ஆளு சரியான நெகட்டிவ்ப்பா. இப்பதான் எங்க அப்பா ஒரு ரவுண்ட் கிளாஸ் எடுத்து அனுப்புறாரு. வாட்சி கேட்டாம போயிருக்கலாம்ல. கட்டிருக்க கூடாது. கோட்டு கேட்டாரு. நான் கேட்டேன்டா. இங்க வா. நான் ரியலிஸ்டிக்கு. அப்புறம் உங்க அப்ப எப்ப அந்த ஓட்ட கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆக போறான்? அடுத்த மேல. அப்படியா? ஓட்ட கம்பெனில கணக்கு எழுதுறது ஒன்றும் மோசமான வேலை இல்லை. கல்யாணத்துக்கு போற பஸ் வந்துருச்சு அதானே? சமீர், மிச்சட்டியே நீ குடிச்சிரு. டேய், என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு இடத்துலயும் வண்டி நிறுத்தி நிறுத்தி போயிட்டு இருந்தாக்கா இன்னைக்கு போய் சேர முடியாது போல இருக்கா? அண்ணே, கடையில எவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு வர்றேன். அப்புறம் என்ன சமீர், நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேனை மாத்திட்டே. என்ன பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஃபேனோட அக்கறை தெரியுது. சைமா, உனக்காக நான் இடம் பிடிச்சு வச்சிருக்கேன், வாங்க உட்காருங்க. ஏய், சட்ட சுருங்கிடும்டா. என்னடா பண்ற? என்ன பண்ற? சும்மா இருக்க மாட்டியா? பேசுறியோ? இனிமே வாய துறப்பியோ? இல்ல அப்பனா கைய கட்டி சும்மா உட்காரு, ஒழுங்கா உட்காரு. கல்யாண வீட்டுக்காரங்க ஓவரா பந்தா காட்டுறாங்க, எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நம்ம அக்கா இங்க இருக்காங்களே. ஆமா. டேய் சன்னி, உங்களுக்கு மொய் கவரும் எலுமிச்சம்பழமும் கொடுத்துட்டல? கிடைச்சிடுச்சா? கிடைச்சது கிடைச்சது கிடைச்சிடுச்சு. இத மோந்து பாத்துட்டே இருங்க, மறந்துடாதீங்க. வாந்தி எல்லாம் ஒண்ணு வராது. டேய் தாமன் எங்க? தாமசித்தப்பா கால்ல ஆணி அடிச்சிருச்சு. என்ன ஆணி அடிச்சிருச்சா? சன்னி நீ என்னடா சொல்ற? அப்பாவோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியது அவர் தான். சடங்கு சடங்கா நடக்கணும், அதுக்குதான் நம்ம பால் சித்தப்பா இருக்காரு. யாரு யாரு? இந்த ஆளா? இங்க வாடா. என்ன லோன பண்ண? 4 பேர் கூடுற இடத்துல நம்ம குடும்ப மானத்தை பறக்க விடணுமா? எப்படி நோண்டிட்டு இருந்தாலும் தாமஸ் சித்தப்பாவை ஒழுங்க வர சொல்லு. அவர் வரலன்னா மரியாதையே இருக்காது. இவரை பாக்குறேன் வச்சனா. சரி நீ போ, வண்டி தாமஸ் சித்தப்பா வீட்டுக்கு போனோம். என்ன வண்டியை தடுக்க நிக்கிறாங்களா? நம்மள வெல்கம் பண்ண நிக்கிறாங்களா? வா வா. டேய் சன்னி, தாமஸ் சித்தப்பாவோட காலை மிதிக்காம பாத்துக்க. பா எந்த தள்ளி உட்கார்ப்பா, இன்னொரு ஆள் கூட உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சம். டேய் சன்னி அண்ணே, அவர் நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, அவர் குடிச்சு வந்து நல்லதா போச்சுல்ல. ஆமாண்ணே, நீங்க சொன்னதுதான். டேய் நல்லா சாப்பிடுடா, நல்லா போர்க்க கறி. நான் சாப்பிட்டுக்கறேன். ஐயோ டேய் டேய் சாப்பிடுடா, டேஸ்ட் இருக்கா? வாங்குறாங்க. வெளுத்து வாங்குறா தம்பி. லவ் மேரேஜ். அப்படியா? அதான் சர்ச்சில் பாத்தீங்களே சண்டைய, அவங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கறத பாரு. விக்டோரியாக்கா பாவம். இத சர்ச்சு ஹால்ல நடத்தாம இந்த இடத்துல போய் ஏண்டா நடத்துறாங்க? அது ரெனோவேஷன்ல இருக்குல்ல. ஏய், அது எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் முடியலையா என்ன? டேய், கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்துடா. லோன பண்ணா எப்போ உங்க வீட்டுல இந்த மாதிரி கல்யாண விசேஷம் வரப்போகுது? ஒன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துல போய் சாப்பிடணுங்கிறதே உங்க வேலை.